அன்று கறந்த பாலை பரிசுத்தமாக மக்களிடம் சேர்ப்பதே SNP பால் பண்ணையின் லட்சியம். என்னுடைய எஸ்என்பி டைரி மில்க் என்ற நிறுவனம் ஒரு சிறிய லெவலில் மாடல் டைரியை ஆரம்பித்த நிறுவனம். அது என்னுடைய பேரில் செய்யணுன்றிருக்க, அது பண்ணுறப்ப என்னுடைய பிள்ளைகள் பேரில் பண்ணணும் தான். சோஃபியா, நித்யா, பாண்டியா அப்படின்ற பேரை தான் சுருக்கி எஸ்என்பி டைரி மில்க்ன்ற ஒரு பேரை உண்டு பண்ணேன். உண்டு பண்ணேன், அது ஒரு நல்ல ராசியான பேராக இருந்துச்சு. மக்களுக்காக சுகாதாரமாகவும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுன்றக்காக தான் நம்ம இந்த நிறுவனத்தை மதுரையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். பால் மற்றும் பால் சார்ந்த பொருள்களை நாங்கள் தயார் பண்ணுறப்ப எந்த அந்த பொருள் வந்து ரொம்ப நீண்ட காலம் இருக்கணுன்றதுக்காக வேறு எந்த உபப்பொருளை கலந்து நாங்கள் தயார் பண்ணுறது கிடையாது. பால் உற்பத்திக்கு பசு வாங்குவதற்குண்டான உதவிகள் செய்கின்றோம். இதை தவிர அந்த பசு வளர்ப்புக்கு அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். இதை தவிர பாலை சுகாதார முறையில் கறக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செஞ்சு தரோம். பசு வளர்ப்புக்கு உண்டான தீவனங்களோ அல்லது அவங்களுக்கு உண்டான மருத்துவ உதவிகளோ அதெல்லாம் செஞ்சு தரோம். அவங்களுக்குண்ட பண உதவி வங்கி மூலமாக அல்லது நாங்கள் நேரடியாக செஞ்சு கொடுக்குறோம். அவங்களுக்கு பாலை சுகாதாரமாக கறக்கிற முறையும் சொல்லி கொடுக்குறோம். அதனால் அவங்க சுகாதாரமாக பால் எங்களுக்கு கிடைக்கிது. இதை தவிர அவங்க பாலை விற்பனை செய்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு நாங்கள் அவங்களுக்கு வழி சொல்லி கொடுக்குறோம். அந்த தொழிலில், விற்பனை தொழிலில் அதை சந்தைப்படுத்துகிற முறை, அது எப்படி எப்படிலாம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து லாபகரமான தொழில் கிடைக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுனால எங்களுடைய விற்பனையாளர்கள், எங்களை சார்ந்தவர்கள் வாழ்க்கை தரம் நல்ல முன்னேறி இருக்கின்றது. பால் உற்பத்தியாளர்களும் பால் விற்பனையாளர்களும் கம்பெனி ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் கூடயே இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி கூட இருந்து அவங்க வாழ்க்கை திறமையும் கூடியிருக்கு, என்னுடைய கம்பெனியும் கூடியிருக்கு. இந்தியாவின் வெண்மை புரட்சி நாயகன் கொரியன் அவர்கள் இந்தியாவில் பால் உற்பத்திக்காக பசு உற்பத்தியை அதிகமாக்கி பால் உற்பத்திக்கு உண்டான உதவிகளை நல்லா செஞ்சதுனால இன்றைக்கி இந்தியா வந்து உலகளவில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்டது. அந்த வெண்மை புரட்சி வித்திட்டதில் நான் ஒரு பங்காக இருந்து தென் தமிழகத்தில் கொஞ்சம் வெண்மை பிரச்சிக்காக வேலை பார்த்ததில், ஒரு அணிலா வேலை பார்த்ததில் பெருமையடைகிறேன். செப்டம்பர் 16, 1996 பால் உற்பத்தியில் தடம் பதித்தார்கள் எஸ்என்பி பால் நிறுவனம். பாலை பதப்படுத்தி மக்களுக்கு பால் விநியோகம் செய்த முதல் பாக்கெட் பால் தனியார் நிறுவனம் நமது எஸ்என்பி நிறுவனம். அதிநவீன தொழில்நுட்ப இயந்திரங்கள் மூலம் சுத்தமான முறையிலும் சுகாதாரமான முறையிலும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்வதில் 3 சிறந்த தொழிற்சாலைக்கான விஸ்வேஸ்வரய்யா விருதினை பெற்றது எஸ்என்பி. உணவு பாதுகாப்பிற்கென்றே பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ISO 22000, 2005 மற்றும் ஏற்றுமதி, ஹலால், அக்மார்க் போன்ற அனைத்து தரச்சான்றிதழ்களையும் பெற்ற நிறுவனம். பாலின் தரத்தை நிர்ணயம் செய்வதற்கும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு 45 வகையான பரிசோதனைகள் செய்து தரம் இங்கே உறுதி செய்யப்படுகிறது. மைசெல்ஃப் நிவேந்திர பாண்டியன், CEO எஸ்என்பி டெரி. 2013 நான் எங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி ஆனேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாமே எங்களோட எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட் எல்லாமே மில்க், கர்ட், பட்டர் மில்க் தான் எங்களோட ஃபுல் ஃபோக்கஸாக இருந்துச்சு. அதுவும் சவுத் தமிழ்நாடு மட்டும் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் கொஞ்சம் டீவியேஷனாக பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ பை ப்ராடக்ட்ஸ் லைக் வந்து சீஸ், பன்னீர், பட்டர், கீ, கோவா, பாதாம் மில்க் அண்ட் ரோஸ் மில்க் இதெல்லாமே லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே உண்டான மிஷினரிஸ் நாங்கள் எல்லாமே இம்போர்ட் பண்ணோம். மிஷினரிஸ் வச்சுட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே லான்ச் பண்ணோம்.
மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சவுத் தமிழ்நாடு மட்டும் கவர் பண்ணோம். ஸோ டே பை டே சேல்ஸ் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆச்சு, நல்லா குவாலிட்டி கொடுக்க ஆரம்பித்தோம், சர்வீஸ் பெட்டர் சர்வீஸ் கொடுத்தோம். ஸோ அப்புறம் தான் அவுட் ஆஃப் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இது எல்லா டிஸ்ட்ரிக் எல்லா ஸ்டேட்டுமே நாங்கள் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சிங்கப்பூருக்கு எங்களோட கன்சைன்மெண்ட் ஃபஸ்ட் ப்ராடக்ட் போயிருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் பிளானிங் டு எக்ஸ்பேண்ட் இன்னொரு 4-5 கண்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த இயரோட ஷார்ட் விஷனாக நாங்கள் வச்சுருக்கோம். எஸ்என்பி டைரி மில்க், இது அதிக அளவில் புரோட்டீன், வைட்டமின் டி போன்ற சத்துக்களை உள்ளடக்கிய பால். எஸ்என்பி பன்னீர், இந்திய உணவு வகையாகட்டும் வெளிநாட்டு உணவு வகையாகட்டும் அனைத்திற்கும் ஏற்றது. எஸ்என்பி பட்டர், தனிச்சிறப்பு வாய்ந்த எஸ்என்பி வெண்ணெய் உணவுக்கு கூடுதல் சுவையை தருகிறது. எஸ்என்பி நெய், நெய்யின் இயற்கை நறுமணம் நமது எஸ்என்பி நெய்யில் அதிகம் இருக்கிறது. எஸ்என்பி மில்க் கோவா, ஒவ்வொரு வீட்டிலும் சரி, ஸ்வீட் கடைகளிலும் சரி, ஸ்வீட் செய்வதென்றால் எஸ்என்பி மில்க் கோவா மிகவும் மிருதுவானது, பாலின் இயற்கை நறுமணம் அதிகமானது. எஸ்என்பி சீஸ், மிக தரமான பால் மூலப்பொருட்களை கொண்டு எஸ்என்பி சீஸ் பாலாடை கட்டி தயாரிக்கப்படுகிறது. எஸ்என்பி கர்ட், உடலுக்கு ஜீரண சக்தியை கொடுக்கும் அருமருந்தான, இங்கே பணி செய்யும் தொழிலாளர்களுக்கு துறை சார்ந்த முறையான பயிற்சி வகுப்புகள் துறை தலைவர் மூலமாகவும் மற்றும் தனியார் பயிற்சி நிறுவனங்கள் மூலமாகவும் நடத்தப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும் கால்நடைகளுக்கு சிறந்த ஊட்டச்சத்து நிறைந்த தீவனம் வழங்குவதற்கும் கால்நடை பராமரிப்பு ஆலோசனை வழங்குவதற்கும் சிறந்த கால்நடை மருத்துவர் மூலம் ஆலோசனைகள் இங்கே தரப்படுகிறது. இதனால் எப்போதுமே தரம் நிறைந்த சிறந்த நிறுவனமாக விளங்குகிறது நமது எஸ்என்பி நிறுவனம். உற்பத்தி மற்றும் தரத்தை மேம்படுத்துவதற்கும் துறை தலைவர்களுக்கு நிர்வாக திறமையை மேம்படுத்துவதற்கும் தலை சிறந்த ஆலோசகர்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பால் மற்றும் பால் பொருட்களை குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் மக்களுக்கு துரிதமான முறையில் குறித்த நேரத்தில் விநியோகம் செய்யப்படுகின்றது. விற்பனை முகவர்களுக்கு தேவையான விளம்பர பதாகைகள், பேனர்கள் மற்றும் குளிர்சாதன பெட்டிகள் வழங்கப்பட்டு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களின் விற்பனை இங்கே ஊக்குவிக்கப்படுகிறது. மிக சிறந்த கட்டுமானமும் மிக மிக சிறந்த இயந்திரங்கள் மூலம் மட்டுமே இங்கு பால் உற்பத்தி, பால் பதனிடுதல் மற்றும் பால் பொருட்கள் தயார் செய்யப்படுகின்றன. வாடிக்கையாளர்களின் மனங்களில் முதல் தேர்வாக இடம் பிடிக்க முன்னேறி கொண்டிருக்கிறது. இதோ சிகரம் தொட எட்டி நடை போடுகிறது எஸ்என்பி பால். எஸ்என்பி பால், சுத்தமான பால், சுகாதாரமான பசுவிலிருந்து.